All, welcome to this video on how to create your own website using WordPress. And this is your Shankar. I'm working as an assistant professor of mechanical at Tyagaraja College of Engineering, Madurai. So you must have heard of this college, Tyagaraja College of Engineering, Madurai. And basically I'm from Tamil Nadu. Throughout this video, I'm going to skip to my local vernacular language, Tamil. So என்னோட தாய்மொழியாம் தமிழில் பேச நான் சிறிது விளைகிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஸோ வெப்சைட் கிரியேஷனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக இந்த வீடியோவில் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸ் இட் இஸ் அன் சாஃப்ட்வேர் டு கிரியேட் websites. So it is owned by a company called as Automatic Incorporation in US, right? இது என்னோட வெப்சைட் ஆக்சுவலி. ப்ளீஸ் ஃபாலோ திஸ் வெப்சைட் shankartc.wordpress.com. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ கிரியேட்டட் அ கூல் வெப்சைட் அண்ட் நான் இதுக்காக 10 பைசா செலவு பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 1.5 to 1 hour ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இதை தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், ரைட்? பேசிக்கலாக வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் நிறைய வெப்சைட் கிரியேஷன் சாஃப்ட்வேர் இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ், ரைட்? இந்த வேர்ட்பிரஸ்லேயே தெர் ஆர் 2 varieties. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா https.wordpress.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும். இன்னொரு வேர்ட்பிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா wordpress.org அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த wordpress.org-ஓட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் இந்த wordpress.com ஆக்சுவலாக, ரைட்? ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா, இது ஒரு பிகினர்ஸ்க்கான வெப்சைட் கிரியேஷன் டூல், ரைட்? இந்த wordpress.org-ங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கமர்ஷியல் வெப்சைட் நான் கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் இல்லை ஏதாவது ஒரு செல் பண்ண போகிறேன், இல்லை சம்திங் ஒரு இனோவேட்டிவாக நான் எனக்குன்னு ஒரு ப்யூர் வெப்சைட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ஐ கேன் கோ ஃபார் திஸ் wordpress.org. ஸோ இந்த wordpress.org-ல எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல்ல ஹவு டு மேக் அ வெப்சைட் இன் 10 minutes சிம்பிள் அண்ட் ஈஸி பை வெப்சைட் லேர்னர்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம், ரைட்? பட் இதுல நீங்க வெப்சைட் கிரியேட் பண்றதா இருந்தா யூ ஹாவ் டு பே சம் மணி, சே 1500-2000 rupees அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இயர்லி மணி பே பண்ணணும். அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? அதே இது இந்த wordpress.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சிம்பிளி ஒரு 1.5 to 1 hour இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் சே shankartc.wordpress.com. ஸோ இதில் இந்த wordpress.com-ல பெரிய லெவலில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் வில் பி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ், கொஞ்சம் தான் இருக்கும். அண்ட் ஒரு இந்த மாதிரியான டொமைன் நேம், ஸோ .wordpress.com-ங்கிறது கூட சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ப்ரிண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட்டை என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் இந்த .wordpress.com அப்படிங்கிறது கூட வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும்தான். மற்றபடி ஒரு பிகினர்ஸ்க்கு திஸ் இஸ் த ஆப்ட் சிஸ்டம் ஃபார் கிரியேட்டிங் அ வெப்சைட், ரைட்? ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன் டு இட். இதுக்குள்ளே போய் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ ஐ ஜஸ்ட் கெட் இன் டு லாகின். லாகின்குள்ளே போங்க. அதில் உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் ஆர் யூசர் நேம் கேட்கும். பட் அதுக்கு முன்னாடி அல் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த wordpress.com-ல நீங்கள் லாகின் பண்ணலாம். இட் வில் சைன் யூ இன் அண்ட் இட் வில் கிரியேட்டிங் யர் அக்கௌண்ட். ஸோ இங்கே வருது பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டிங் யர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட். ஸோ அதுக்குள்ளே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. ஓகே, ஜஸ்ட் அ மூமெண்ட். ஸோ திஸ் இஸ் இயர் இனிஷியல் பேஜ். ஸோ ஆரம்ப நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் நீங்கள் பார்க்க முடியும், ரைட்? ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மை சைட் அண்ட் ரீடர் அப்படின்னு இருக்கும். ஹியர் தேல் பி லாட் ஆஃப் போஸ்ட், நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மை சைட்ஸ் அப்படிங்கிற இந்த லான்ச்சர் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள நீங்கள் போங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ சைட் டுடே. ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் மை சைட்ஸ். ஸோ அதில் என்ன காட்டுது அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் எனி வேர்ட்பிரஸ் சைட், வுட் யூ லைக் டு ஸ்டார்ட் ஒன்? ஸோ இது வரைக்கும் எங்கிட்ட எந்த விதமான வேர்ட்பிரஸ் சைட்டும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ கிரியேட் சைட். ஸோ உங்கள் சைட்டோட நேம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ பேசிக்கலி நீங்கள் எது கிரியேட் பண்ண போகிறீங்க, உதாரணத்துக்கு உங்கள் பேர்லேயே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் எதுவும் ப்ராடக்ட் செல் பண்ணதுக்காக வெப்சைட்டு, இல்லை சும்மா ஏதாவது ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுற மாதிரி எனி திங். ஸோ இந்த இடத்துல என்னோட நேம்லேயே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கிவ் ஷங்கர், ரைட்?
So what will be your site about? So இது எதை பத்தி எது அப்படின்னு கேக்குது. So just it is just about some my own blog, my own நிறைய ஆப்ஷன்ஸ். So my blog, I'll just give my blog up in so later நான் கொடுத்துறேன் ரைட். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஐடியாஸ், ஆஃபர் எஜுகேஷன் ட்ரைனிங் ஆன் மெட்டரிங், ஷோ கேஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ என்ன வேணுமாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கிவ் திஸ். அண்ட் இந்த இடத்துல தான் உங்களோட சைட் நேம், டொமைன் நேம் நீங்கள் கொடுக்கணும். டொமைன் நேம் அப்படிங்கிறது இந்த இருக்கு பார்த்தீங்களா, shankartc.wordpress.com. இந்த இதை தான் நம்ம டொமைன் நேம்னு சொல்லுவோம். இந்த நேம் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லெட் மீ கிவ் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். சங்கர் டாட் wordpress.com. ஸோ சங்கர் டாட் wordpress.com அப்படிங்கிறது எனக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பே பண்ண சொல்லுவோம், நிறைய பெய்டு ஆப்ஷன் பிளான்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம போக்குறதுல ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறதா. ஸோ சங்கர் 9131606000 இருக்கு, எனக்கு அது வேணாம். நான் சேஞ்ச் இட் டு சங்கர் ப்ளாக். ஸோ சங்கர்ஸ் ப்ளாக் ஆக்சுவலாக அதுவும் இன்னும் இதாக இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு திஸ் இஸ் மை ப்ளாக். அகெயின் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் எமினேட்டிங். ஸோ நான் அதுக்குள்ளே போகலை, அது ஜஸ்ட் கிட்ட சங்கர். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சங்கர் மை வெப்சைட்னு கொடுத்த உடனே சங்கர் மை வெப்சைட் டாட் wordpress.com இட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு வந்துச்சு. இப்போ எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் எரரில் உங்களுக்கு என்ன பிடிச்சமான வெப்சைட் நேம் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் பிளான்ஸ், இதுலேயும் wordpress.com-லேயே நிறைய ஆப்ஷன் பிளான்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ கோ ஃபார் திஸ் ஃப்ரீ லைஃப், ஸ்டார்ட் வித் ஃப்ரீ. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கிரியேட் பண்ண உடனே ஸோ தேங்க் வி ஆர் ரெடி டு. ஸோ அது ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. கண்டினியூங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று நிற்கும். ஸோ சைட் ஹேஸ் பீன் கிரியேட்டட், வா சக்ஸஸ்ஃபுல், மை சைட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் ரைட். ஸோ இதில் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா என்னோடய சைட் வந்து இன்னும் சூப்பராக எனக்கு வந்துடும் ரைட். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வியூ சைட் அப்படின்னு போனேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக என்னோட சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக்கல் லேஅவுட்டு. ஸோ நீங்கள் ஒரு wordpress.com-ல நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சைட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் சும்மா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணதுக்கு இதர் இதே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம், இல்லை இதோட டிசைனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கஸ்டமைஸில் தீம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது செலக்ட் த தீம். ஸோ இன்னும் நிறைய தீம்ஸ் இருக்குது, அதில் நான் ஃப்ரீ அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட். ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா தர் ஆர் டிஃப்ரெண்ட் தீம்ஸ். ஸோ இதில் அப்படியே கீழே ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இதில் திஸ் இஸ் அ டிஃபால்ட் சிஸ்டம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ரைட். தர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ லெட் மீ செலக்ட் ஒன், ஏதோ ஒன்று நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் சூஸ் எதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஐல் கோ வித் நிறைய இருக்குது, உங்களோட டேஸ்ட் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்குது இந்த இதில், விச் ஒன் யூ லைக் அப்படிங்கிறது. ஸோ இதை நான் லெட் மீ செலக்ட் திஸ் ஒன். ஸோ பிளெயின் அப்படிங்கிற இந்த இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய இதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், ஆக்டிவேட் திஸ் டிசைன் ஃப்ரீ அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் பிளெயின். ஸோ இதில் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டமைஸ் சைட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய தீம்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு தீமை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் வந்திருக்கோம். ஸோ தேங்க்ஸ் காட் இட். ஓகே சம்திங். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தீம் என்னாச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக ரெண்டு டேப் இருக்குது, ஹோம் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சம் பிளாக் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூ கேன் எய்தர் கிரியேட் அ வேர்ட். ஸோ யூ கேன் எய்தர் கிரியேட் அ பேஜ், பேஜ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஹோம் அப்படின்னு ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன், அபவுட் மீன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்,
அண்ட் கோர்சஸ் கோர்சஸில் எஃப்டிபி 101. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஜஸ் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜ் ரைட். அதே இது இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் என்னோட வியூஸ் என்னோட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாக். பிளாக் அப்படிங்கிறதுல வந்து உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணலாம், அதை பார்த்து மற்றவங்க கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண முடியும். இதே இது பேஜஸில் ஐ கேன் பேஜஸ் ஆர் நத்திங் பட் மெனுபார். மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெனுபார்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை ப்ரொஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் பேஜஸ். வேர்ட்பிரஸ் இந்த ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று வந்து சைட் பேஜஸ், இன்னொன்று வந்து பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வில் ஆட் அ பேஜ். ஸோ ஆட் பேஜஸ் அப்படின்னு நான் போகிறேன். ஸோ டிஃபால்ட்டாக காண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. இது கூட நான் அடிஷ்னலாக லெட் மீ ஆட் ஒன் பேஜ். ஸோ அதுக்கு ஐ கிளிக் ஆன் ஆட். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இட் லாஸ்ட் ஃபார் அ டைட்டில். ஸோ ஐ கிவ் அ டைட்டில் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் நான் கொடுக்குறேன் ரைட். ஸோ ரைட். ஸோ இதில் என்னை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் அ மீடியா ஐ கேன் ஆட் அ ஃபோட்டோ. உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஆட். ஸோ ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ஃப்ரம் யுவங்க டெஸ்க்டாப்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ரைட். ஸோ ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வருது. ஸோ லெட் மீ செலக்ட் மை ஃபோட்டோ. என்னோட ஃபோட்டோவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் இன்சர்ட். ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். இதில் சைடில் ஐ கேன் டைப் யுவர். ஸோ திஸ் இஸ் ஷங்கர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தியாகராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் என்னெல்லாம் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரைட். ஸோ இதுக்கு ரைட் சைடில் தேர் வில் பி ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டேட்டஸ், அப்புறம் ஃபீச்சர்ட் இமேஜ். ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ் ஏதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணும்போது தெரியும். ஸோ அல் ஆட் அ ஃபீச்சர்ட் இமேஜ் ஆஸ் ஒரு புது இமேஜ் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். அல் கிரியேட் இன் டூ திஸ் அல் செலக்ட் திஸ் ஒன் அல் ஓப்பன் இட். ஸோ ஒரு ஃபீச்சர்ட் இமேஜ் எனக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கேட் பண்ணிட்டு ஃபீச்சர் இமேஜ். ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்து அதை ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷனில் வந்து ஷேரிங் பட்டன் இருக்கணும், லைக் பட்டன் இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அகெயின் பப்ளிஷ். ஸோ இதை பப்ளிஷ் அப்படின்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வெப்சைட் என்னாகும், லைவாக க்ரியேட் ஆகும். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட வெப்சைட் வந்து எங்களுக்கு என்னாகாது, உங்களுக்கு தெரியாது ரைட். ஸோ இப்போ என்னோட வெப்சைட் நான் க்ரியேட் பண்ண வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கர் மை வெப்சைட் .wordpress.com. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் போகிறேன். லெட் மீ ட்ரை இட். சங்கர் மை வெப்சைட் .wordpress.com. ஓகே, ஸோ நான் க்ரியேட் பண்ண வெப்சைட் பார்க்கலாம். ஸ்லோரிங். ஸோ டிஃபால்ட்டாக இன்னும் க்ரியேட் பண்ண வெப்சைட் எனக்கு என்ன ஆச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ ஓகே, ஸோ இதில் நான் க்ரியேட் பண்ண வெப்சைட் ஹோம் கான்டாக்ட் ரெண்டு இருக்குது. பட் நான் என்ன அபவுட் மீன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணேன், அது எனக்கு என்ன ஆகலை இந்த இடத்துல எங்கேயுமே எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த ஹோம் கான்டாக்ட் பக்கத்தில் இங்கே எனக்கு என்ன இருக்கணும், அபவுட் மீ அப்படிங்கிற அந்த பேஜும் எனக்கு வந்திருக்கணும். ஸோ அது வரலை. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் க்ரியேட் பண்ண அதை நான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது க்ளோஸ் அல் கோ டவுன். அதில் கஸ்டமைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லெஃப்ட் சைடில் மெனூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், ட்ரை அவுட் பண்ணி என்ன சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அது ஜஸ்ட் டெல் யூ ஹவு டு ஆட் த அபவ் மீ அபவுட் மீ அப்படிங்கிற அந்த டேப் அந்த மெனுவை இந்த அந்த பேஜை எப்படி இங்கே உங்களோட மெயின் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் மெனு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அகைன் ப்ரைமரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா இதில் ஆட் ஐட்டம். ஸோ ஹோம் கான்டாக்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு டேபும் உங்களுக்கு இங்கே இருக்குது. இதில் அபவுட் மீ அப்படிங்கிற மூணாவது விஷயம் எனக்கு என்ன ஆகணும், ஆட் ஆகணும். ஸோ இதில் கிளிக் ஆட் ஐட்டம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா அபவுட் மீன் நான் க்ரியேட் பண்ண பேஜஸில் இந்த அபவுட் மீன் இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே இங்கே எனக்கு என்ன ஆயிரும், அது டிஸ்பிளே ஆயிரும் ரைட். இதையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், எப்போவுமே இந்த பப்ளிஷ்ங்கிற பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடணும். ஏன்னா அதை கிளிக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல என்ன ஆகாது, இது எல்லாமே ஆட் ஆகாது. ஸோ இப்போ என்னோட வெப்சைட்டில் நான் ஜஸ்ட் ரீலோட் மட்டும் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் கான்டாக்ட் பக்கத்தில் இந்த வந்துருச்சா என்னோட அபவுட் மீன் சொல்லிட்டு. இப்போ இந்த அபவுட் மீ நான் செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் க்ரியேட் பண்ண என்னோட இது வந்துச்சு பார்த்தீங்களா, அபவுட் மீல என்னோட ஃபோட்டோ போட்டு திஸ் இஸ் ஷங்கர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தியாகராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஷேர் பட்டன் லைக் பட்டன் எல்லாமே எனக்கு என்னாச்சு, எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேஜஸ் உங்களுக்கு தேவையான அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ்.
ரைட். ஸோ பிளாக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நீங்கள் உங்களோட வியூஸை நீங்கள் டெலிவரேட் பண்ணலாம். லைக் நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பிளாக்ஸ் அப்படிங்கிறத நான் போயிட்டு, ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு ஜேர்னி பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ அதில் அடிஷ்னலாக அதில் ஆட் இன்னொரு பிளாக் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நேம் ஆன் ஏதாவது ஒரு பிளாக் ரீசண்ட் சும்மா ஏதாவது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாகில் உங்களோட வியூஸ் ஆட் பண்ணலாம். த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் மெக்கானிக்கல் ஆர் ஃபோக்கஸ் ஆன் ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் மெக்கானிக்கல் என்னலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் கோ டு டூ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மிஷின் லேர்னிங் ஃபார் மேனுஃபேக்சரிங் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் 4.0. ஸோ இந்த மாதிரி உங்களோட வியூஸ் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் உங்களோட யூ கேன் ஆல்சோ ஆட் மீடியா ஃபோட்டோ கான்டாக்ட் ஃபார்ம் பேமெண்ட் பட்டன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் ரைட் சைட்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டை வந்து அடுத்தவங்க கமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா, அது எப்படி இருக்கணும், அண்ட் ஷேரிங்கில் வந்து லைக் பட்டன் இதெல்லாம் இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பப்ளிஷ்ங்கிறத என்ன பண்ணணும், மறக்காமல் கிளிக் பண்ணிட வேண்டும். பப்ளிஷ்ங்கிறத கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேஜ் வந்து பிளாக் வந்து உங்களுக்கு என்னாகும், உங்கள் பேஜஸில் ஆட் ஆகும். ஸோ அகைன் எனக்கு என்ன ஆச்சு, என்னோட பிளாக் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ரைட். ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இப்போ என்னோட பேஜுக்கு போயிட்டு நான் ஹோம் டேப்பை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நேரம் என்னோட ஹோம் டேப்பில் ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிற பிளாக் எனக்கு கிரியேட் ஆயிரும். அதுக்கு கீழே ஜேர்னி பிகின்ஸ் அப்படிங்கிற டிஃபால்ட் பிளாக், இது ஃபஸ்ட்டே இருந்த பிளாக், இது வேணும்னா வச்சுக்கலாம் வேணாம்னா டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிளாக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த பிளாகில் மற்றவங்க என்ன பண்ணலாம், லீவ் அ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கமெண்ட் பண்ணலாம், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், அதை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், என்டர் தியர் கமெண்ட் ஹியர். ஸோ வாவ் வண்டர்ஃபுல், வாவ் வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் பிளாக் அப்படின்னு நீங்கள் ஏதோ கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பிளாக்ஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்ஸ் எல்லாமே உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட் ஆகிட்டே வரும் ரைட். ஸோ பிளாக்ல ஸோ இந்த பார்த்தீங்களா, ஒன் தாட் ஆன் ரீசன் சம் ஒன் சங்கர் பிக்ஸ், ஸோ நானே எனக்கு என்ன பண்ணிக்கிட்டேன், கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மற்றவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியும் ரைட். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளாகும் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த இதை இந்த கலர்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இந்த எடிட் பேஜ், ஸோ இதுலேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இந்த சைட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஜஸ் ஆட் பண்ணதுக்கு, பிளாக் போஸ்ட் எதுக்கு அப்படின்னா பிளாக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு. ஸோ ரெண்டு பிளாக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அண்ட் பேஜஸை பொறுத்த வரைக்கும் அபவுட் மீ அண்ட் காண்டாக்ட்ங்கிற ரெண்டு பேஜஸ் எனக்கு இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது ஹோம், அந்த பேஜை நம்ம எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அது போக காண்டாக்ட்ஸ் அண்ட் அபவுட் மீங்கிற ரெண்டு பேஜஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் ஒன் கமெண்ட் ஹேஸ் பின் நம்ம நான் போட்ட ஒரு கமெண்ட்டும் வந்துடும். ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் வந்துடும். மீடியாவில் நீங்கள் என்னெல்லாம் மீடியா ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும். ஸோ இந்த wordpress.com என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு 3GB ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரைட். ஸோ அந்த 3GB வரைக்கும் தான் லிமிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி தான் அப்கிரேட் பண்ணணும், அதாவது பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு அலோ பண்ணுவாங்க. பட் ஒரு சிம்பிள் வெப்சைட்டுக்கு 3GBங்கிறது பார்த்தீங்கன்னா மோர் தென் எனாஃப் ஸ்பேஸ் தான், அதனால் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், க்ரியேட் பண்ணலாம் ரைட். ஸோ இதில் ப்ளகின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கெலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சிம்பிள் ஆப்ஷன்ஸ், சிம்பிள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது சைட் பேஜஸ், பிளாக் போஸ்ட், மீடியா, கமெண்ட்ஸ், இந்த நாலுமா இதுவுமே போதுமானது. இது போக இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் ஆப்ஷனில் யூ கேன் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் யுவர் திங்ஸ். ஸோ உங்களோட வெப்சைட்டில் தெரியக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட கலர் என்ன இருக்கணும், பேக்ரவுண்டில் ஃபான்ட்ஸ் என்ன இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்த்தோ ஒவ்வொரு கலராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ரைட். ஸோ லெட் மீ கிளிக் திஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது, என்ன மறக்கக்கூடாது, இந்த பப்ளிஷ்ங்கிற பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் உங்களால் என்னாகும், நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன், இப்போ என்னோட பேஜ், இப்போ என்னோட சங்கர் மை வெப்சைட் wordpress.com இதை நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா என்னோட சேஞ்சஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும்.
So again, na color change panna enak enna aichinga display aichu. So in the name edha venalum neenga enna panikalam, you can change in the customizer. Customizer menu la neenga change panikalam. Again menus, so udharanathukku ipo the about me ingrad enak inga theriyavenda, enak contact keela theriyanum illa enoda contact ingra image undu the about me ku keela theriyanum appdi nenachinga appdina enna panunga, the contact irukku pathingala adu appdi drag panni the about me ku keela konjam indha edathila offset a irukku pathingala indha mari create pattinga enna agudhu nu paarengala right side la அபவுட் மீக்கு உள்ள உங்களுக்கு என்ன ஆகும், அந்த காண்டாக்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு கீழே ஒரு லிங்க்கு கீழே சப் லிங்க், இதுக்கு கீழே சப் லிங்க் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ண எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், பப்ளிஷ் பண்ண மறக்கக்கூடாது, ரைட்? ஸோ பப்ளிஷ் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ் செட்டிங்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், உங்களோட லேட்டஸ்ட் பிளாக் இருக்கணும், இல்லை எனக்கு ஹோம் பேஜில் என்னோட பிளாக் தெரிய வேண்டாம் அது ஸ்டாட்டிக்காக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிளாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஹோம் பேஜ்லேருந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் பேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டாட்டிக்காக தெரியும், பிளாக்ஸ் உங்களுக்கு அதில் ஃபர்தராக ஆட் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இந்த சைட்டில் கரண்ட்டாக இமீடியேட்டாகவே என்ன அந்த சேஞ்சஸை வந்து உங்களுக்கு காட்டிடும், ரைட்? ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் ரீலோட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ விட்ஜெட்ஸ் அப்படின்றது தர டிஃபால்ட்டாக நிறைய விட்ஜெட்ஸ் உங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேலண்டர் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நிறைய இருக்குது. உங்களோட பிளாக் எத்தனை பேர் உங்கள் பிளாகை பார்த்துக்க, உதாரணத்துக்கு கேலண்டர் நான் ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ கேலண்டரை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கேலண்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு சைடில் ஆட் ஆயிரும். இந்த பாருங்களேன், இதை பார்த்தீங்களா, என்னோட கேலண்டர் எனக்கு என்னோட பேஜில் கேலண்டர் வந்துருச்சு. ஸோ அகேன் நான் பப்ளிஷ் பண்ணால் எனக்கு அந்த கேலண்டர் என்னோட பேஜில் பெர்மனெண்ட்டாக எனக்கு எம்பா ஆயிரும், ரைட்? ஸோ ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறேன் என்னோட பேஜில், யூ கேன் ஃபைன் இந்த கேலண்டர். ஸோ கேலண்டர் ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, என்னோட கேலண்டர் இங்கே எனக்கு வந்துருச்சு. ஸோ சிமிலராக இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் ஆட் சைட் பார் அப்படிங்கிறதுல எனக்கு சைட் பாருங்கிறது இந்த சைடில் இருக்கக்கூடியது அதில் எனக்கு ஆட் ஆச்சு. ஃபூட்டர் அப்படிங்கிறது லாஸ்ட் பாட்டம் ஆஃப் த பேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இது தான் நம்ம ஃபூட்டர்னு சொல்லுவோம். அந்த ஃபூட்டரில் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய இருக்கு, ஒரு ஆடியோ ஆட் பண்ணணுமா, ஆத்தர்ஸ் பிளாக்ஸ் ஃபாலோ, பிளாக் ஸ்டாட்ஸ், இதான் பிளாக் ஸ்டாட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், அதாவது எத்தனை பேர் என் சைட்ஸ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துச்சு பார்த்தீங்களா, ஜீரோ ஹிட்ஸ், இது வரைக்கும் யாருமே பார்க்கல, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் விட்ஜெட்ஸ். ஸோ இதில் வேறு எதுவும் வேணும்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானதே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். காண்டாக்ட், ஃபேஸ்புக் பேஜ், உங்களோட ஃபாலோ பிளாக், ஃபாலோ பட்டன், அண்ட் உங்களோட கேலரிஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபாலோ பட்டன் நான் க்ரியேட் பண்ணுறேன்னுங்களேன். ஸோ உங்கள் பேஜை யாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபாலோ பட்டன், ரைட்? ஸோ அது அது என்ன ஆயிரும், உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் பேஜோட அந்த ஃபூட்டரில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரரில் தான் எதனாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் அகேன் என்ன பண்ணலாம், ஸோ ஃபாலோயிங் ஷங்கர் ஒன் மெம்பர், ஸோ நானே என்ன ஃபாலோ பண்ணுறேன் அதனால தான் அது ஒன்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண பண்ண என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபைனல் வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைல் பேஜ், shankartc.wordpress.com. ஸோ இதை நான் ஆரம்பத்தில் பண்ணும்போது ரொம்ப இதாக இருந்தது, சின்னதாக இருந்தது, அது பண்ண பண்ண எனக்கு என்ன ஆச்சு டெவலப் ஆகி ஃபைனலாக இந்த மாதிரியான ஒரு அவுட்லுக்லாம் எனக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டீம் ட்ரீம்ஸ் டோன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ டூ. ஸோ தேட் இஸ் மை மோட்டோ. அண்ட் இஃப் யூ லைக் இட், ஷேர் மை பேஜ், ஷேர் திஸ் வீடியோ டு அதர்ஸ். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணி அண்ட் யூ கேன் பிரிங் அவேர்னஸ் டு அதர்ஸ், ரைட்? தேங்க்யூ ஸோ மச், சி யூ இன் அனதர் வண்டர்ஃபுல் வீடியோ, பை.